ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்களா அந்த நம்பர் அண்டு டைட்டில் தம்பின்னு பார்த்து வந்திருப்பீங்க. அண்ட் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ அது எனக்கே தெரியலங்க, என்ன தெரியலடா அப்படின்னு வந்து கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வந்துருக்கு. ஸோ ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னு எனக்குமே தெரியல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ரொம்ப இந்த மாதிரி லோவானதே இல்லை, நான் இந்த மாதிரி வீடியோவும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டயர்டாகவும் மைண்ட் அளவுலேயும் இந்த உடம்பு அளவுலேயும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு ஸோ கண்டென்ட் எனக்கு இருக்குது, வீடியோ எனக்கு எடுத்து வச்சுருக்கேன், பட் என்னால் போட முடியல, மைண்ட் செட் சரியில்லை. ஸோ இப்போ பண்ணாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நான் எந்த வீடியோ பண்ணாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் வந்து பார்ப்பேன். ஸோ அந்த வீடியோ பண்ணி இது பார்க்கல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ஆ இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வந்து இருக்கணும். எனக்கு எடிட் பண்ணல அந்த மாதிரி இல்லை, வீடியோ எடுக்கல அந்த மாதிரி எனக்கு இல்லை. அண்ட் அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்டு நிறைய தளபதியோட அப்டேட்ஸ்லாம் வந்தது. அண்டு நான் தான் வீடியோ எதுவுமே பண்ணலை, சரி இதை வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் தான் இந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணதே இல்லை வீடியோ, இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நினைக்கிறேன். இதையும் ஷேர் பண்ணலாமே, எதுக்கு நம்ம பொய்யாக இருக்கணும் அப்படின்னுக்காக தான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், அண்ட் நிறைய சாங்ஸ் உட்காந்து கேட்டேன் பட் மைண்ட் அப்பவும் ரிலாக்ஸ் ஆகலை. பட் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்குது, ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது, அவ்வளோவாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு எனக்கும் எதுவுமே கரெக்டாக வேலை எனக்கு செய்ய முடியல. அண்ட் எனக்கு பிடிக்கிறது எல்லாமே இப்போ பிடிக்காமல் போயிட்டுருக்கு. வீடியோ பண்ணுறதுக்குமே இப்போ பிடிக்கல தான், இப்போது இன்றைக்கி எடுக்கலை. சரி ஃபைன், அப்படி இன்றைக்கி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக தான் ஒன்று மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. டெய்லியும் சேனலில் வீடியோ போகணுன்னு வந்து ஒரு நான் இப்போ ஒரு அப்படி தான் ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன். ஆனால் நான் எந்த வீடியோவில் சொல்லலை, இதில் சொல்கிறேன் ஓகேவா, நான் வளரிட்டேன்ல சொல்கிறேன். டெய்லி வீடியோ போகணுன்னு தான் வந்து ஒரு பிளானு, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை கவர் பண்ண வேண்டாம் தான் நினச்சேன், நிறையா அப்டேட் வந்தது தளபதியோடது, நான் வீடியோ பண்ணல ஓகேவா. ஸோ நம்மளோடது கவர் பண்ணலான்னு பண்ணலை, அது வந்தது வீடியோ ஓகேவா. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்தது, விக்ரம் 3 தளபதி இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோவில் எடிட் பண்ணி செமையாக போட்டிருந்தாங்க, முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேவா. ஸோ ஒரு மாதிரியாகவே இருந்தது, நிறைய சாங்ஸ் பார்த்திங்கன்னா உட்காந்து கேட்டிருந்தேன் பட் மைண்ட் செட் ஆகலை. அண்ட் டெய்லி வீடியோ பண்ணணும் தான், அது ஒன்று தான் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. அண்ட் பண்ண முடியல என்னால், மைண்ட் செட் இல்லை. ஸோ அதனால் வந்து சரி ஃபைன், இதைவாது போடலாமே அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா டெய்லி வீடியோ பண்ணணும், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணணும், நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுக்கு தான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இன்றைக்கி 4 இல்லையா, ஸோ நம்ம தொடர்ந்து இது 4th வீடியோன்னு நினைக்கிறேன். அண்டு அந்த விக்ரம் நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், பேக்குன்னு ஒரு வீடியோ, அந்த ஒரு விக்ரம் ஸ்பூஃப் மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம். அது எப்படி இருக்குது நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருந்தது அப்படின்னு, இதிலே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொன்று, நான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து அப்டேட்ஸை வச்சு நான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து முடிச்சிருக்கலாம், பட் வேண்டாமே உங்கள்கிட்ட ஃபேக்காக இருக்க வேண்டாமே, அட்லீஸ்ட் உங்கள்கிட்டயாவது எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆறுதலான ஒரு கமெண்ட்ஸ் வருதான்னு பார்க்குறக்காக மட்டும்தான் வீடியோவே பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ நீங்களாக அது பண்ணுறீங்களான்னு ஒரு மாதிரி லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வீடியோ எனக்கு எடுத்தது இருக்குது, கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்டே இல்லாமலாம் இது பேசிகிட்டு இல்லை, கண்டென்ட் இருக்குது பட் எனக்கு பண்ணுறக்கு ஐடியா இல்லை, மைண்ட் செட் இல்லை அதுதான். அண்ட் இப்போ டெய்லி ஸ்கூல் போயிட்டு தான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெய்லி ஸ்கூல் போயிட்டு தான் வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன், அது ஒரு பக்கம் போகுது, இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. அண்ட் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம இப்போ போட்ட 2-3 வீடியோவுமே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, டைம் எடுத்து பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் ஓகேவா, பட் அப்படி இருந்தும் பண்ணியிருக்கோம். ஸோ வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் லோவெலாம் இல்லை, அதுவும் ஒரு எனக்கு ஒரு வகையில் ஹாப்பியாக இருக்கிறனால மட்டும்தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு 20 வியூஸ் வரணும் அப்படின்னா ஐ திங்க் எனக்கு அது எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு வாரம், அட்லீஸ்ட் ஒரு 5 அந்த மாதிரிலாம் போகும் ஓகேவா. அண்ட் இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோன்னு நினைக்கிறேன், நம்ம அந்த ஐஎம் பேக்குன்னு வீடியோ போட்டதே அது 3 யூஸ் போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் பெருசு தானே, சப்ஸ்கிரைபர் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் எனக்கு வியூஸ் போகிறதானே எனக்கு பெருசு. எனக்கு ஏன்னா நான் அதெல்லாம் வந்து நார்மல் வீடியோஸ்க்கெலாம் பார்த்ததே இல்லையா, ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். அண்ட் 2-3 வீடியோலாம் பார்த்திங்கன்னா 17 மேலே போச்சு, எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி தானே, பரவாயில்லையே. டெய்லி போகிற வீடியோ இவ்வளோ யூஸ் போகுது, 17 பேர் அதை நம்ம வீடியோ உட்காந்து பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அது ஒரு உள்ள ஹாப்பி, அதுக்காகவே உட்காந்து பண்ணுறது. அண்டு ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் இது பண்ண வேண்டாம்னு நினச்சேன், சரி ஓகே
இதுவும் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான். உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான், உங்ககிட்ட ஃபேக்காக இருக்க விரும்பலை. எனக்கு அப்படியே வந்து வீடியோ எடிட் பண்ணாலும் இன்ட்ரோ அவுட்ரோக்கு நான் வந்து தான் ஆகணும். ஓகேவா, இன்ட்ரோ அவுட்ரோக்கு நான் வந்து தான் ஆகணும். அண்ட் அப்படி உட்காரையில் எனக்கு வந்து செட் ஆகலை, அப்படி ஃபேக்காக உட்கார தெரியல. ஓகே அப்படின்ட்டு தான் வந்து பண்ணேன். அண்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பண்ணுறேன், என் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக போடுவேன். ஓகேவா, அண்டு எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஐடியாஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியுன்னு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் உங்கள்கிட்ட ஆறுதல் கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு எனக்கு சப்போர்ட்டிவாக ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வரும்னுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அண்டு நான் எப்படி கரண்ட்டில் எப்படி இருக்கேன் அப்படின்றதான் என்னோடய நிலமை இது தான். ஸோ அதுதான் வந்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா, பாருங்கள் கைஸ். ஸோ இது ஏதோ வளரிட்டிருப்பேன் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே தான் அப்படின்ட்டு தான், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவும் பண்ணல. அண்டு கிளைமேட்டும் ரொம்பவே சில்லாக வேறு இருக்குது, டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், சேஃப்டியாக இருங்க. ஓகேவா, மழையிலலாம் நனையாதீங்க. கோல்டெல்லாம் வந்ததுன்னா கோவிட் வேறு அதிகமாகிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படின்னு வந்து எனக்கு அதெல்லாம் தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா, நானுமே ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கேன். மைண்ட் அளவு தான் என்னென்னா, இப்போது எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் பிடிக்காமல் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒன்று தான், வேறு எதுவும் இல்லை. பிடிச்ச விஷயம்லாம் பிடிக்காமல் போயிட்டுருக்கு. நான் காடுக்கு தான் தெரியும் ஏன் இதுக்குன்னு. இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன் எந்த வீடியோலேயும். ஸோ ஃபைன் கைஸ், நான் விட்டால் எமோஷ்னல் ஆயிடுவேன். பட் ஸ்டில் ஐ வில் நாட் லூஸ் மை ஹோப். ஓகேவா, என்னோடய ஹோப்பை நான் விடலை. இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், நடிக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நடிச்சிட்ருக்கேன். பட் ஃபைன், முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோஸ் வரும் பாருங்கள். ஓகேவா, அண்ட் இந்த மாதிரி இனிமேல் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு வந்து எனக்கு தெரில, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டில் ஏதோ எனக்கு ஒரு ஆறுதலாக இந்த நிலமையிலேருந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கமெண்ட் வரும்னு இருக்காக. ஸோ வீடியோ அண்டு ஸ்டில் எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஃபேக்காக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து முடியல. ஃபேக்காக நடிக்கணும், ஃபேக்காக இருக்கணும்னு எனக்கு வந்து நினைக்க தோணலை. அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே கைஸ். ஸோ பட் ஓரளவுக்கு செட்டில்டாக தான் இருக்கேன். பார்க்கலாம் உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி, உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அடுத்த வீடியோ பண்ணுறக்காக கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேவா, அதான் நான் சொன்ன தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்படி இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். வேறு வீடியோ போட்டுட்டு எனக்கு போக தெரியும். பட் எனக்கு மனசு செட் ஆகலை. ஏன்னா நம்ம யார் முன்னாடி வேணாலும் வந்து ஃபேக்காக இருந்துக்கலாம். அண்டு நம்ம வேலை, நம்ம ப்ரொஃபஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதில் நம்ம வந்து உயிரை கொடுத்து வேலை செய்யணும், உண்மையாக இருக்கணும். அது கரெக்டான பாயிண்ட்டுன்னு வந்து நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் வந்து என்ன சொல்கிறது, லோவாக இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வேலை, நம்ம ஆடியன்ஸ், அவங்க முன்னாடி நம்ம வந்து உண்மையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இருங்க, அண்ணன் போயிடட்டும். ஓகேவா, இப்போது வெளியும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு எங்கேயும் போக முடியல, ரொம்ப சில்லாக இருக்குன்ட்டு. வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போகலாமான்னு பார்த்தேன், வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். ஃபைன், எதுவும் இல்லை. இந்த கிளைமேட்டில் எங்கே போகிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். அண்ட் அதான் நான் உண்மையாக இருக்கணும், அதுதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஸ்டில் கைஸ், ஸோ நான் முக்கியமான விஷயங்களாக ஷேர் பண்ணியிருப்பேன்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அண்ட் இனிமேல் இந்த மாதிரி வீடியோ வராதுன்னு வந்து 100% சொல்ல முடியுமான்னு வந்து தெரில. ஃபேக்காக இருக்கக்கூடாதுன்னுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ என்னோடய இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஐடியாஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஓகேவா, ஸ்டில் நான் பண்ண பார்க்குறேன். அண்டு இந்த மாதிரி கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் உங்கள் கமெண்ட்ஸில் எப்படி வருது அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி வீடியோ பண்ணக்கூடாதுன்னு வந்து இப்போ நினைக்கிறேன். பட் ஃபைன், ஸோ அவ்வளோதான். இனி என்ன புலம்பருக்கு எனக்கு இருக்குன்னு அந்த தெரியல. ரொம்ப உங்களை வந்து இது பண்ண விரும்பலை. ஸோ பாய் கைஸ்.